சென்னை மாதவரத்தில் சம்பளம் வழங்காத விரக்தியில் கண்காணிப்பு கேமராக்களில் இருந்த பேட்டரிகளை திருடிய முன்னாள் ஒப்பந்த ஊழியர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியைச் சேர்ந்த தீபன் மெட்ராஸ் செக்யூரிட்டி சர்வீஸ் என்ற பெயரில் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்த வியாசர்பாடியைச் சேர்ந்த நவீன் சரத்குமார் ஆகியோருக்கு சம்பளத் தொகையில் 25% வழங்காமல் நிறுவனம் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் மாதவரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொருத்திய கேமராக்களில் பேட்டரிகளை திருடியதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். தேனி போடிநாயக்கனூரில் இருந்து சென்னைக்கு ரயில் சேவை துவங்கப்பட்டிருக்கும் நிலையில் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை என்றும் ரயில் இயக்கப்பட்டதால் ஆம்னி பேருந்துகள் பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டன. 12 ஆண்டுகளுக்கு பிறகு போடி சென்னை இடையே குளிர்சாதன வசதியுடன் ரயில் சேவை துவங்கப்பட்டுள்ளதால் ரயிலில் பயணம் செய்ய பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை என்றும் சென்னைக்கு ரயில் இயக்கப்பட்டதால் ஏராளமான பயணிகள் ரயிலில் பயணம் செய்தனர். இதனால் 10-க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டனர்.